ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகுது. இப்போ வந்துட்டு 20ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு துவக்க விழாவும் 13ஆம் ஆண்டு புஷ்பாஞ்சலி விழாவும் வெகு சிறப்பாக கரூரில் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசேஷத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா, அந்தந்த சாமிகளுக்கு உண்டான பூக்கள் வந்து பலவித ஊர்கள்லேருந்து வரவழைச்சி எல்லா சாமிக்குமே வந்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணி தீபாராதனை பண்ணி பிரசாதம் தந்துகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி இருந்த 3 தலைவர்களால் ஆரம்பித்தது. இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் மன்றத்தோட பர்த்டே 20வது வருஷம். அதுக்காக வந்துட்டு நாங்கள் வருஷம் இந்த மாதிரி பண்ணி அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெய் வாசவி. உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதாகவும், வியாபாரம் பெறுகிறதுக்காகவும், மற்றும் இளைஞர்கள்லாம் இன்றைக்கி எல்லாருமே வந்து வேலை எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மழை பெய்யறதுக்காகவும், நம்மளோட கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் குலதெய்வமான கன்னிகா பரமேஸ்வரி அம்மனை வேண்டி வருஷம் இந்த புஷ்பாஞ்சலி விழா நடைபெறுது. அதுக்கு எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் கொடை அலங்காரம் பண்ணியிருக்கோம். அந்த கொடை அலங்காரத்துக்காகவே இன்றைக்கி சாயங்காலம் 2 மணி நேரம் கரூரில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதுவே நாங்கள் செஞ்சதுக்கு ஒரு நல்ல ஒரு மகிமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஜெய் வாசன்.